பிரியமானவர்களே, யோபின் நண்பர்கள் ஜோபு மிகுந்த நெருக்கத்துக்கூடாக கடந்து செல்லுகின்ற போது அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை கொடுத்தார்கள். அந்த ஆலோசனை இன்று தேவனை தேடுகிற எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மிகவும் வேண்டியதாய் இருக்கிறது. அவர் சொன்னான், நீ உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உன் கைகளை ஏறெடுத்தான் உமக்கு நலனமாய் இருக்கும் என்று சொன்னார். நீ உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உன் கைகளை கர்த்தருக்கு நேராக ஏறெடுத்தாள், அது உமக்கு மிகுந்த பலனை கொண்டு வரும் என்று சொன்னார். அருமையான தேவ பிள்ளையே, எங்களுடைய இருதயம் தேவனோடு ஒப்புரவாகி இருக்குமே என்றால் எங்களுடைய துதிப்பலிகள், எங்கள் ஜெப நேரங்கள், எங்களுடைய உபவாசங்கள், தேவனோடு செலவழிக்கின்ற நேரங்கள் எல்லாம் நமக்கு நன்மையை கொண்டு வரும். ஒரு நிமிஷம் இந்த உள்ளத்தை ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே இருக்கிற உறவை முற்றுக்கட்டையாக தடையாக ஏதாவது ஒரு காரியம் இன்று இருக்கும் என்று நீங்கள் உணர்ந்தால் அதை அறிக்கை செய்து நீங்கள் விட்டுவிடுங்கள். நிச்சயம் கர்த்தர் எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது இப்படி சொன்னான், சங்கீதம் 5:3 கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை நீர் கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன் என்று சொன்னேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தாமல் தேவனுடைய சமூகத்துக்கு போகிறதினாலே எந்த பலனை பயனையும் நாம் அனுபவிக்கவே முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகவே எங்களுடைய உள்ளங்களை ஆராய் தேவனோடு ஒப்புரவாக்கி காலை வேளையில் எங்களோடு சேர்ந்து நீங்கள் ஆராதிப்பீர்களா? உலகத்திலே இருக்கிற யாவற்றையும் மறந்து உன்னையும் என்னையும் நேசிக்கிற, எனக்காக உனக்காக தன்னுடைய ஜீவனை கல்வாரி சிலுவையிலே ஊற்றினேன் அந்த இயேசுவையே நோக்கி பார்ப்போமா? இப்பொழுது அவருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே கடந்து வரட்டும். ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு, பாவிகளாயிருந்த எங்கள் நீ கண்ணோக்கி பார்த்தீரே அப்பா, நாங்கள் பெற வேண்டிய தண்டனையை நீர் உண்மையிலே சுமதீரே ஏற்றுக்கொண்டீரே. நாங்கள் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல நீர் எங்களுக்காக தண்டிக்கப்பட்டு ஆண்டவரே, எங்களை வாழ வைப்பதற்காக கல்வாரி சிலுவையிலே உங்களுடைய ஜீவனையே மரணத்திலே ஊற்றினீரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இருந்து எங்கள் மேலே நீர் வைத்திருக்கிறபடி அன்புக்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கி
நாமம் உயர்ந்தது, உன் நாமம் உயர்ந்தது, உம்மை போல யாருண்டு. உன் நாமம் உயர்ந்தது, உன் நாமம் உயர்ந்தது, உன் நாமம் உயர்ந்தது, உம்மை போல யாருண்டு. மகிமையே எங்களுக்காக பாவமா உம்மை ஒப்பு கொடுத்தீரே அப்பா, உமக்கு நன்றி ராஜா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே பரிசுத்தத்திலே காணப்பட்ட நீ எங்களுக்காக எல்லாவற்றையும் நிறுவிட்டீரே ஆண்டவரே. எங்கள் மேலே காண்பிக்கிற உங்களுடைய அன்பை நாங்கள் காணத்தக்கதா, எங்கள் மேலே நீ வைத்திருக்கிற அன்பை நாங்கள் ருசிக்கத்தக்கதாக எல்லாவற்றையும் நீ விட்டு மனித ரூபமாய் இந்த பூமிக்கு வந்தீரே அப்பா. எங்களுக்காக அடிக்கப்பட்டீரே, எங்களுக்காய் புறக்கணிக்கப்பட்டீரே, எங்கள் சாபங்களை சுமந்தீரே. ஆண்டவரே, இதனாலே சிலுவை பரியந்தம் நீருமை தாழ்த்தினதினாலே பிதா எல்லாவற்றுக்கும் மேலாக என்று உமை உயர்த்தியிருக்கிறாரே. எவ்வளவு மேன்மையானவராயிருக்கிறீர், எவ்வளவு உயர்ந்தவராயிருக்கிறீர், எவ்வளவு சிறந்தவராயிருக்கிறீர். உம்மை ஆராதிக்கிறவர்கள் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்களாய் இருக்கிறார்கள் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பயபக்தியோடு முழுமனதோடு இயேசுவே உம்மருகிலே
நாமம் உயர்ந்தது, உந்த நாமம் உயர்ந்தது, உம்மை போல யாரும் இந்த வேளையில் உம்முடைய பிள்ளைகள் மேலாய் வல்லமையாய் வந்ததப்பா உள்ளத்தின் பாத்திரங்களை அபிஷேகத்தால் நிரப்புங்கண்டவர புதிய அபிஷேகத்தை கட்டளை இடுங்க ஐயா. புதிய ஒரு அனுபவத்தை நீங்க கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரெண்டு கரங்களினால உம்முடைய பிள்ளைகளை அணைத்துக் கொள்ளுவீராக, உம்முடைய மார்போடு சேர்த்துக் கொள்ளுவீராக, பண்ணுவீராக ஆண்டவரே. உங்களுடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும், உங்களுடைய தயவு பெருகட்டும் ஐயா, உங்களுடைய இறக்கம் பெருகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீங்க வச்சிருக்கிற உங்களுடைய நல்ல நோக்கங்கள் தடைபடாமல் நிறைவேறத்தக்கதாக தூக்கி எழுப்பி விடுங்க ஆண்டவரே, உயர்த்துங்க ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, யாக்கோபின் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எல்லாமே பயங்கரமாய் இருந்தாலும், எல்லாமே உனக்கு எதிராக இருந்தாலும், என் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கும் வரைக்கும் நீ கலங்க வேண்டியதே இல்லை, அவர் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. போகிறவர் அல்ல. ஒரு தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் தான் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதுமே மறப்பதில்லை என்று சொன்னீரே ஆண்டவரே. எங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. அப்பா, நாங்கள் உண்மை விட்டு தூரம் போனாலும் இந்த தூரத்திலே இருந்து உண்மை நோக்கி கதரும் போது ஆண்டவரே எங்களுடைய வருகைக்காய் காத்திருந்து நாங்கள் கூப்பிடும் போது எங்களிடத்தில் ஓடி வருகிற தேவனாய் இருக்கிறீரே அப்பா. ஓமக்கு நன்றி. இதோ உலகத்தின் கடைசி வரியந்தம் சகல நாட்களிலும் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னேன். நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னீரே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்னீரே.
ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்னை புரளுவதற்கு நான் இடம் கொடுப்பதில்லை. நீ அக்கினி போன்றதான சூழ்நிலைகளுக்கு நீ கடந்து போக வேண்டி நேரிட்டாலும் அவைகளால் நீ எரிந்து சாம்பலாய் போகாதபடி நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை நடத்துவேன். அல்லேலூயா. அம்மா, இந்த மகிமை மேகத்தாளங்களை மூடிக்கொள்ள தாண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு தேவையானது உம்முடைய பிரசன்னம் ஒன்றுதான். ஆண்டவரே, உள்ளத்திலே இருக்கிற பல கேள்விகள், உள்ளத்திலே இருக்கிற பயங்கள், கலக்கங்கள், குழப்பங்கள், இவை எல்லாவற்றுக்கும் பதில் பிரசன்னம் ஒன்றுதான். ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தை உம்முடைய மகிமையினாலே மூடுங்க ஆண்டவரே, மூடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. சனத்தை மூடுமே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் சனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, உன் சென்ற மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் சென்ற மேகம் நீ. எங்களை நிரப்பும் ஆண்டவர், பிள்ளைகளை நிரப்புங்கப்பா, வாலிபர்களை நிரப்புங்கப்பா, ஒவ்வொரு தகப்பனை தாயை நிரப்புங்கப்பா, ஒவ்வொரு ஊழியக்காரனை நிரப்புங்கப்பா. எழுந்து போல் அபிஷேகத்தை திரும்ப கொடுங்க ஆண்டவரே, எழுந்து போல் அன்பை திரும்பி கொடுங்க ஆண்டவரே, எழுந்து போல உறவை திரும்பி கொடுங்க ஆண்டவரே. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. கட்டுகள் முறியும்படிக்காய், யுகங்கள் முறியும்படிக்காய், யுகங்கள் எல்லாம் அறுத்து போகும்படிக்காய், உம்முடைய ஜீவ நதி எங்கள் மேல கடந்து வருவதாக ராஜா. ஓ ஹல்லேலூயா. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கிறீங்க. என் உயிர கலந்திருக்கீங்க, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நிழலில, என் நடத்தையில, என் உணவில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியா.
மனது ஒழுங்கின்மையாய் இருந்த போது எப்படியாய் ஜலத்தின் மேலாக ஆவியானவரே நீர் அசை வாடி ஒழுங்கற்றி இருந்த உலகத்தை ஒழுங்குபடுத்தினீரோ, அதே போல இந்த நாளிலும் கூட ஒழுங்கற்றி இருக்கிறதான எங்கள் உள்ளத்தை சீர்படுத்தும்படிக்காக கத்தருக்கனுடைய வாழ்க்கையில முதலிடத்தை கொடுக்கத்தக்கதாக கத்தரை ஆராதிக்கிற ஆராதனை எப்பொழுது நமக்குள்ளே காணப்படத்தக்கதாக எங்களுடைய ஆவி தேவனோடு எப்பொழுது இணைந்திருக்கத்தக்கதாக ஆவியானவரே எங்கள் வாழ்க்கையில அசைபாடுவீராக, எங்கள் சிந்தை மேலாக அசைபாடுவீராக, எங்கள் உணர்வுகள் உணர்ச்சிகள் மேலாக நீர் அசைவாடும் ஆவியானவரே எங்களை மாற்றுங்க. ஆவியானவரே சிநேகிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க.
ஆண்டவரே உம்முடைய திவ்ய வல்லமை பிள்ளைகளுடைய குடும்பங்கள் மேலாக இந்த வேளையிலே கடந்து வரும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய விடுதலை கொடுக்கிற கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக தொடுவதாக தொடுவதாக. வியாதியினாலே எழும்ப முடியாதபடி படுக்கையிலே விழுந்து கிடக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். இப்பொழுதே உம்முடைய திவ்ய வல்லமை இவர்கள் மேலே கடந்து வருவதாக. செயல் இழந்து இருக்கிற கீர்த்தி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது செயல்படுவதாக. இருதய வாழ்வுகளில் இருக்கிற அடைப்புகளை பார்த்து நீ இனிமேல் தடைகளாய் இருக்க முடியாது. வாழ்வுகளில் இருக்கிற அடைப்புகள் இப்பொழுது கரைந்து போவதாக என்று கட்டளை கேட்டு செபிக்கிறேன். எல்லா விதமான அஸ்மா வியாதி இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக வெளியேறுவதாக. சரத்தை விட்டு வெளியேறுவதாக. எடுக்க முடியாதபடி இருக்கின்றதான எல்லா விதமான நெஞ்சில இருக்கிற இருக்கம் இப்பொழுது வெளியேறுவதாக. நெஞ்சு குழியிலே இருக்கிறதான குத்தி வழிகளை பார்த்து சொல்லுகிறேன், நீ இருக்க முடியாது, இப்பொழுதே வெளியேறு வெளியேறு இயேசுவின் நாமத்திலே. மைக்ரேன் ஹெலெக் இல்லாத தலைவலியை பார்த்து இப்பொழுதே வெளியவா என்று கட்டளை கேட்டு செபிக்கிறேன். வல்லவை இறங்குவதாக, இயேசுவின் விடுதலை இறங்குவதாக. நடக்க முடியாமல் இருக்கிறவர்கள் முழக்கால்கள் பலப்படுவதாக, குதிக்கால்கள் பலப்படுவதாக, இடுப்புகள் பலப்படுவதாக, இரத்த ஓட்டங்கள் சீர்படுவதாக, முட்டுக்கள் பலப்படுவதாக. இப்பொழுதே இப்பொழுதே எழுந்து இருப்பார்களாக இயேசுவின் நாமத்திலே. மின்சாரம் போல உங்களுடைய வல்லமை கடந்து வருவதாக. பொல்லாத ஆவிகள் சூனிய கட்டுகளால் கட்டப்பட்டிருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது விடுதலை அடைவார்களாக. பொல்லாத ஆவியே இந்த குடும்பங்களை வறுத்து முடியாது, சிந்தையை வறுத்து முடியாது, சோர்வை கொண்டு வர முடியாது, மரணத்தை கொண்டு வர முடியாது என்று கட்டளை இடுகிறேன். விடுதலை இறங்குவதாக. அல்லேலூயா. இறங்கி வரட்டும் ஐயா, இறங்கி வரட்டும் ஐயா. சர்வமல்லவரே உம்மாலே எல்லாம் ஆகிறது. ஆண்டவரே உம்மாலே எல்லாம் ஆகிறது. இந்த வேளையில் ஓ மனிதனால் கூடாது, ஆனால் உம்மாலே எல்லாம் ஆகிறது. ராஜா அற்புதங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. Glory, glory, Jesus. Hallelujah.
மாத்திலே மகிமை உமக்கு கரங்களை உயர்த்தி உமை என்றும் மாறாதிப்போ துதிக்கு பார்த்திலே மகிமை உமக்கு உங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் மாறாதிப்போம் நீ பெரியவே அற்புதங்கள் செய்பவே உமை போல யாரும் இல்லை உம்மை போல யாரும் இல்லை நீ பெரியவே அற்புதங்கள் செய்பவே உமை போல யாரும் இல்லை உம்மை போல யாரும் இல்லை நம்முடைய தேவனை போல அவசரந்தவர் அவர் சிறப்பானவர் அவர் அருமையானவர் எங்கள் மேலாக மிகுந்த அன்பை ஊற்றுகிறவர் அன்பு கூறுகிறவர் ஹல்லேலூயா அருமையான தேவ பிள்ளையே உலக தோற்றத்துக்கு முன்பதாக இந்த உன் தாயின் கர்ப்பத்திலே நீ உருவாவதற்கு முன்பதாகவே என் ஆண்டவர் உன்னை கண்டார் தாயின் கற்பத்திலே நீ கருவாய் உருவான போது அவருடைய கண்கள் உன்னை கண்டது உன் சரீரத்தில் இருக்கிற எலும்புகள் அந்த கருவிலே உருவாகி வளர்ந்து வரும் போது அவருடைய புஸ்தகத்திலே அதை வரைந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது உண்மையில மிகுந்த கரிசனை உள்ளவர் நேரின் உலகத்திலே பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் அற்புதமாய் நடத்தி வருகிறவர் உன்னை போஷிக்கிறவர் பயங்கரத்திலே இருந்து உன்னை காப்பாற்றுகிறவர் மரணம் நேரிடாதபடி தம்முடைய கூடார மறைவுக்குள்ளே உன்னை வைத்துக் கொள்ளுகிறவர் மேலாக அவர் மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார் தாயிலும் மேலான அன்பை அவர் வைத்திருக்கிறார் தந்தை போல் அவர் உன்னை சுமக்கிறார் உன்னை அழைத்த தெய்வம் ஒரு நாளும் உன்னை கைவிடுவதில்லை உன்னை மறந்து போவதில்லை உன்னை தூக்கி எறிவதும் இல்லை அவருடைய கையிலே நீ கெட்டு போனாலும் அதை திரும்ப இன்னொரு அழகாக பாத்திரமாக பணைகின்ற தெய்வம்தான் எங்களுடைய தேவன் ஹல்லேலூயா அவருடைய கையில இருக்கிற எந்த ஒரு பிள்ளையும் அவர் தூக்கி எறிவதில்லை அருமையான தேவ பிள்ளையே கர்த்தர் உன்னை தூக்கி எறிவதில்லை உன்னுடைய உள்ளத்திலே திரும்பி வரும் வரைக்கும் அவர் காத்திருக்கிறார் அவருடைய கையிலே உடைந்து போனாயோ ஒரு அழகான பாத்திரமாக அணைவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் அவர் மேலே நீ வைத்திருக்கிற நம்பிக்கையை நீ இழந்து போகா கிருபை வேண்டும் உங்க கிருபை போதும் உங்க கிருபை இல்லாம நான் இல்லையே உங்க கிருபை வேண்டும் உங்க கிருபை போதும் உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை திரும்ப சொல்வீங்களா உங்க கிருபை வேண்டும் உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே சொல்லுங்க உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே நான் வளர்ந்தது உங்க கிருபை என்னை உயர்த்தி வைத்தீரே உங்க கிருபையே நான் வாழ்ந்தது உங்க கிருபை நான் வளர்ந்தது உங்க கிருபை என்னை உயர்த்தி வைத்தீரே உங்க கிருபையே என்னை அழைத்தவரே என்னை தொட்டவரே
என்னை தொட்டவரே நீர் இல்லாமல் கிருபை வேண்டுமே அப்பா உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே இயேசுவே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் எங்கள் உள்ளத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே நேசிக்கிறோம் ஆண்டவரே உமக்காக வாழ எங்களை தருகிறோம்
மகிமையானவரே உம்மை நேசிக்கிறோமே எங்களோடு கூட இருந்திருக்கிறவரே எங்களை சுமக்கிறவரே உமக்கு நன்றி ஐயா எங்களை தாங்குகிறீரே எங்களை அரவணைக்கிறீரே ஆண்டவரே எங்களை கைவிடாமல் இதுவரைக்கும் நடந்து வந்தீரே அப்பா எங்கள் வாழ்க்கையிலே நீர் வைத்திருக்கிற உம்முடைய மேன்மையான நோக்கங்கள் உம்முடைய மேன்மையான திட்டங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா எங்கள் நடுவிலே கடந்து வந்ததுக்காய் நன்றி இப்பொழுதும் எங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி இப்பொழுதும் எங்களுடைய தேவைகளை நீ சந்திக்கிறபடினாலே நன்றி அப்பா ஆராதிக்கத்தக்கதான கிருபையை கொடுக்கிறீரே உமக்கு நன்றி இயேசுவே to the umake